कार्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धे अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகங்களில் தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு பலனையுமே சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய ஜாதகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு படலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுடைய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 5 2022 சுபக்ருது வருடம் சித்திரை மாதம் 14 மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி சதுர்த்தி திதி வளர்பிறை விசாகம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதறவு காலையிலே தைலம் தடவிட்டு போயிட்டெல்லாம் இந்த காலம் பொழுது நல்லா இருக்கும். ராகு காலம் மதியம் 1:30 3 வரையும் யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரையும் குளிகை காலை 9:00 to 10:30 வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 9:00 to 10:30 வரையும் பகல் 1:00 to 1:30 வரையும் 4:30 to 6:00 வரையும் இரவு 6:00 to 7:00 வரையும் 8:00 to 9:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு மெயினாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய அந்த மாதிரி பள்ளிகள் வச்சு நடத்தக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகளுக்கும் நல்லாயிருக்கும். மனசில் நல்ல விஷயங்கள் வரும், நல்ல எண்ண ஓட்டங்கள் வரும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக என்னால் இருக்கப்படும். ரிஷபராசி நண்பர்கள் கண்டிப்பாக நல்ல கனமான பணம் வருவதற்கான வாய்ப்புகள். உங்கள் பேச்சை 10 மதிப்பாங்க. நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். அது நீங்கள் முன்னிருந்து செய்யக்கூடிய அம்சங்கள். உடம்பை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா வேலைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து உங்களால் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்காம இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் சார்ந்த விஷயங்கள் பண்ணுவீங்க. நிறைய கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். உங்களுடைய நல்ல சுப விசேஷமான ஒரு விஷயத்தை குறிக்கோளை நிறைவேற்றக்கூடிய சூப்பரான ஒரு நாளாக நாள் அமைய போகிறதுன்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்கள் குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு தண்ட செலவு வரக்கூடிய வாய்ப்புகள். அது சுபவரயமாக மாற்றிக்கிறது உங்களுடைய பக்குவம். குருமார்கள் அனுகிரகத்தின் காரணமாக இரண்டாம் தொழில் அமையும், இரண்டாம் வேலை அமையும்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. வெளிநாடு வாழ் நபர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் பெரியவங்க குருமார்கள் இவங்க மூலமா உங்களுக்கு ஒரு லாபம் ஏற்பட போகிறது. உங்களுடைய மிக முக்கியமான ஒரு வேலையை அவங்கக்கிட்ட கொடுத்து அதை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் உருவாகும். அப்பா மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். உங்கள் வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க மூலியமாக ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் கூட கிடைக்கும் சொல்லலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கன்னிராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்தில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், மேனேஜ்மெண்ட் ஒன்று எதிர்பார்க்கும். லாஸ்ட்டாக ரெண்டும் சேர்த்து காம்பன்சேட் பண்ணி இதுதான் அப்படிங்கிறது ஒரு மத்தியஸ்தம் பண்ணுவாங்க. ஒரு பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு சாதகமாக முடிக்க முடியக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக நாள் இருக்கப்படும். துலாம் ராசி நண்பர்கள் குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். கலியுக காமதேனு கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரகம், உங்கள் குருமார்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப்படுது. உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். பேரும் புகழும் அதிகரிக்கும். தங்கமான ஒரு அருமையான ஒரு செய்தி உங்களை நோக்கி வருதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு நாளாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் சொல்லலாம். விருச்சிகராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும்னு சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும், அதன் மூலமா பிரச்சனை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் தேவையில்லாத கன்ஃபியூஷன்,
மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்காக நம்ம போய் ஒரு பிரச்சனை லாக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. எது பண்ணாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கெட்ட பேர் அவப்பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள். இந்த மாதிரி இருக்கும் பொழுது குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அங்கே போக முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ மொபைல் இன்டர்நெட்டில் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஒரு அஞ்சே அஞ்சு விளக்கு நெய் தீபம் போடுறது, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்துலேருந்து நீங்கள் வெளிவரீங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும், காதல் கைகூடும், இரண்டாம் தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு அபாரமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஈஸியாக க்ளோஸ் ஆகும். நிறைய பேர் உங்களை மதிப்பாங்க. நல்ல வாடிக்கையாளர்கள் அமையக்கூடிய அபாரமான ஒரு நாளாக நினைக்கப்படும். மகர ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக நடத்தக்கூடிய அம்சங்கள், போட்டி தேர்வுகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு யோகமான காலகட்டங்கள், பொன் பொருள் ஆபரண சேர்க்கை, இடம் பொருள் சார்ந்த விஷயங்கள் வித்து புதுசாக ஒன்று வாங்கக்கூடிய தன்மை, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள். வீட்டில் மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும், தங்கமான ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள். மனசில் நிறைய கன்ஃபியூஷன்லாம் இனிமேல் இருக்காது, கிளாரிட்டி ஆஃப் தாட்டுன்னு சொல்லுவாங்க, மனசில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. எது பண்ணணும், ஏன் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்லாம் நீங்களே கரெக்டாக சொல்லிவிடுவீங்க. அதனால் உங்களுக்கு மனப்பக்குவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு பேசிக்கலாக பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறை, தங்க உற்பத்தியாளர்கள், தங்கத்தை சார்ந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள், தினக்கூலிகள், இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். ஒரு கடை வச்சு வியாபாரம்ன்ற யாராக இருந்தாலும் சரி, மளிகை சாமான் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, அதுவும் மெயினாக உளுந்து பருப்பு இந்த மாதிரி உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். உறவினர்கள் மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல ஒரு கனமான பண வரவு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்தோ சமஸ்த சன் மங்களாணி பவன் த்ரோணகுட்பந்தோ ததாஸ்தோ. நன்றி.